வெல்கம் டு தமிழ் உழவன் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வண்டி ஃபீல்டில் ஓடிட்டுருக்கு. அப்போ வந்து டீசல் இல்லாமல் வந்து ஏர்லாக் ஆகிடும். டீசல் இல்லாமல் ஏர்லாக் ஆன பிறகும் நம்ம மறுபடியும் வந்து டீசல் ஊற்றின பிறகும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது, இல்லைனா அடைச்சி அடைச்சி ஓடும். அதுக்கு கம்ப்ளைண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீசல் ஃபில்டரில் இருக்கும். இந்த டீசல் ஃபில்டரில் ஃபஸ்ட்டு ஏர்லாக் ஆயிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த போல்ட்டை கழட்டுங்க. இதுக்கு வந்து 10 நம்பர் ஸ்பானரை யூஸ் பண்ணி போல்ட்டை கழட்டுங்க. இதை கழட்டி பார்க்குறப்ப இது வழியாக டீசல் வரணும். இது வழியாக டீசல் வந்துச்சு அப்படின்னா ஏர்லாக் இல்லை அப்படிங்கிறது, வேறு ஏதோ கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இல்லை டீசல் தான் வந்து சரியாக சர்க்குலேஷன் ஆகலை அப்படின்னா இது வழியாக டீசல் வராது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த போல்ட்டை கழட்டுங்க. இந்த போல்ட் வந்து இந்த கப்போட கீழே வந்துடும். இதுக்கு வந்து 13 நம்பர் ஸ்பானர் யூஸ் பண்ணுங்கள். இதை கழட்டி பார்க்குறப்ப இதோட டீசல் லெவல் பார்த்திங்கன்னா இதே லெவலில் மெயின்டைன் ஆகிட்ருக்கும். ஆனால் ஃபுல்லாக இருக்கணும், ஆனால் இந்த லெவல்லே இருக்கும். இதுக்கு இடையில இருக்கிற இந்த ஏர் தான் வந்து டீசலை உள்ளே விடாமல் தடுத்துட்ருக்கும். ஸோ இப்போ இதை கழட்டிட்டு ஒன்ஸ் இதை வந்து கழட்டுறப்ப இதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு கழட்டுங்க. கழட்டிட்டு இது ஃபுல்லாக வந்து டீசலை பிடிங்க. இது வழியாக டீசல் வந்துட்டுருக்கோம், இதுக்கிட்ட வரும் டீசல். இது கழட்டிட்டு இது வழியாக டீசலை பிடிங்க. டீசல் ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சு டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிட்டு இந்த நாசில் லாக் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா என்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். எப்பொழுதும் போல் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். நன்றி.